வணக்கம் சீனியர்ஸ். இன்றைக்கி 1/12/2022 மதியானம் கெம்பநாயக்கன் பாளையம் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் கிளாஸ் எடுத்தோம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஹெச்எம் மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அருமையாக அமைதியாக அழகாக கவனித்தாங்க. பின் ட்ராப் சைலண்ட்டோட இன்றைய நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத திருநாள். அதை நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஒன்று, ரெண்டு, ஒன்று, மூணு, ஒன்று, ரெண்டு, ஒன்று, ஜீரோ. யாருது? ஒன்று, ரெண்டு, ஒன், ஒன்று, ஒன்றரை. அங்கே பாருங்க எம்புட்டு அறிவு. இது ஒன்று, இது அரை. போன கிளாஸ் ஒரு பையன் பண்ண, இது ஒன்று, அது அரை. ஒன், டூ, த்ரீ, ஒன், ஒன்று. சூப்பர். உங்களை நீங்களே மிகப்பெரிய கிளாப் பண்ணு. சூப்பர். அனைவருக்கும் மாலை வணக்கம். சாருடைய மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் கூட நிறைய ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் சொன்ன அந்த யூடியூப் சேனல்லாம் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக போய் பாருங்கள். கடைசியாக வந்து சொன்னது வந்து உண்மையாலுமே டச்சிங்கான மூமெண்ட்டு. நான் வந்து எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சாரி கேட்குறப்ப, அதுவும் 11th காவியா வந்து ஆக்சுவலாக 10th வரைக்கும் தான் எங்களோட பாண்டிங்கில் இருப்பாங்க. 11th போயிட்டாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க, பார்த்தாங்கன்னா கூட விஷ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து சாரி மிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கொடுத்துருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம். சாருக்கு உண்மையாலுமே பெரிய பிக் கிளாப் கொடுக்கலாம். நாங்கள் எங்களை அறியாமல் உங்களுக்கு ஏதாவது ஹர்ட்டிங் திங்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லா டீச்சர்ஸ் சார்பாக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கிளாஸ். பெரிய நாங்களும் உங்களை ஹர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அது எந்த வகையிலுமே வந்து தனிப்பட்ட முறையிலான ஒரு இது கிடையாது. உங்கள் மேலே இருக்கிற ஏதோ ஒரு வகையில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவோ உங்களை நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு 99% உங்களோட நன்மை மட்டுமே எங்களோட மனசில் இருக்கும். நாங்கள் திட்டினாலோ எது பண்ணாலுமே அதில் அத்தனையுமே உங்களுடைய நன்மை தான் இருக்கும். 1% ஏதோ ஒரு பெரிய சின்ன கோவை, ஏன்னா நாங்களும் மனுஷங்க தானே, ஒரு சின்ன கோவை இருக்க தான் செய்யும் இல்லைன்னு நான் சொல்லலை. மீதி 99% உங்களுடைய நலனும் உங்களுடைய பாதுகாப்பும் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும்தான் அதை பண்ணுறோம். நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மேம் சொன்ன மாதிரி எல்லா சார்பிலும் நாங்களும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்ன, எனக்கு டீச்சர்ஸ் பற்றி பேசும்போது தான் இது வருது. இனி நிஜமாக டீச்சர்ஸை நான் எப்பவுமே ஹேட் பண்ணது கிடையாது, இனி ஹேட் பண்ணவும் நினைக்கவும் மாட்டேன். இதுக்கு நான் ஏதாவது தெரியாமல் நான் ஹேட் பண்ணியிருந்தேன்னா நிஜமாக எல்லா டீச்சர்ஸுக்குமே நான் சாரி தான் சொல்லணும். ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் எல்லா டீச்சர்ஸுக்குமே, நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு சொல்லி கொடுத்த எல்லா டீச்சர்ஸுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆனால் நான் சயின்ஸ் டீச்சருக்கு தான் அதிகமாக சாரி சொல்லணும். நான் அதில் ரொம்ப மார்க் கம்மி வாங்குவேன். அவங்க நல்லா தான் சொல்லி தருவாங்க, நான் தான் அதிகமாக நான் அதிகமாக கேட்டதில்லை. சாரி டீச்சர். இனிமேல் இனிமேல் நான் எதுவுமே நான்
நல்ல மார்க் வாங்கினேன். வெரி குட், நல்ல மார்க் வாங்க பெரியக்கலாம். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் இங்கிலீஷ் மேமுக்கு தான் நான் சாரி சொல்லணும். இன்னைக்கு கிளாஸ் நடத்தும் போது நான் கவனிக்கல, இனிமேல் நான் கண்டிப்பா கவனிப்பேன் மேம். மிகப்பெரிய சாரி மேம். அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து நிறைய உங்களை டச் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? மனசை தொட்டிருக்கிறார். உங்களை தொடுறத விட உங்க மனசை நிறைய வந்து அவர் டச் பண்ணியிருக்கார், அப்படிதானே? இத்தனை நாள்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க அழுது இன்னைக்கு தான் பாக்குறேன், அப்படிதானே? எனக்கே அழுத வருது. என்ன விஷயம்னா, எல்லாரும் வந்து ஓடி வந்து சாரி கேட்டீங்களே, அதுலயும் எனக்கு அழுத வந்துருச்சு. நாங்க மேம் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, டீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் ஹர்ட் பண்ணுறோன்னா உங்களை எங்கள் குழந்தைகளாக தான் நினைக்கிறோம். அதனால தான் வந்து திட்டுறது. உங்களை எந்த விதத்துலையாவது நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் மட்டும்தான் எங்களுக்கு. நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வழிக்கு உங்களை திருத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, திட்டுறது, அடிக்கிறது, ஹர்ட் பண்ணுறது, எல்லாமே நடக்கிறது எதில் தான், எதனால தான்? நாங்க உங்களை எங்க குழந்தைகளா நினைக்கிறோம், அப்படிதானே? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் நேத்துன்னு இல்லை, இந்த வாரம் பூரா நான் வெளியே போயிட்டு வந்தேன். எல்லாத்து வீட்டுக்கும், அதாவது வராத குழந்தைங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையா. இப்போ பக்கத்துல நிறைய பசங்க ஓடி வந்து திடீர்னு வந்து குட் ஈவினிங் அப்படின்னாங்க, நான் வீடு காட்டுறேங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்ப நீங்க எல்லாம் இருக்கிற நிலையும் பார்த்தா உண்மையாலுமே கஷ்டமா இருக்கு. அதாவது எல்லாத்தினுடைய பொருளாதார சூழ்நிலையும் ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா நீங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல, நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவதான். நான் ஒண்ணும் இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் படிக்கல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவதான். இப்ப நாம ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறோமா இல்லையா, நாங்க இருக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி உங்களையும் கொண்டு வரணுங்கிற ஒரே ரீசன் தான் உங்களை எப்போவாச்சும் திட்டுறது, வரலினா ஒழுங்கா வாங்கறது, தலையெல்லாம் கிறிஸ்மஸ்ன்னு போட்டு வரீங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது இல்லையா? நிறைய திட்டிருக்கேன் நான், அதுக்கெல்லாம் ஜடையெல்லாம் அவுத்து பின்னிட்டு தான் கிளாஸுக்கு போகணும்னாலும் சொல்லியிருக்கேன், அப்படிதானே? அது எதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன என்ன பாண்டு? அம்மா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டுங்க தான், புரியுதா? அந்த மாதிரி உங்க அம்மா எல்லாம் உங்களை திட்ட மாட்டாங்களா? நீங்க நல்லா இல்லைன்னா திட்டுவாங்களா? மாட்டாங்களா? படிங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? ஒழுங்காருன்னு சொல்ல மாட்டாங்களா? அதையே தானே நாங்களும் சொல்றோம், அதையே தானம்மா நாங்களும் சொல்றோம். அப்புறம் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? இத்தனை நாள் கேட்கல, இனிமேல் கேட்பீங்கன்னு நம்புறேன். கேட்பீங்களா? கண்டிப்பா. நீங்க எல்லா டீச்சர்ஸ் கிட்டையும் சாரி கேட்டதை பார்த்தேன், எங்கிட்டையும் ஓடி வந்து சாரி கேட்டுட்டு வந்தாங்க. எதுக்கு ஓடி வரீங்கன்னு எனக்கே தெரியல. அப்புறமா தான் சார் வந்து சாரி கேட்க சொல்லியிருப்பார் போல, அப்படிதானே? சார் கேட்க சொன்னாலும் கேட்க சொல்லாட்டாலும் நாங்கள் உங்களை வந்து அப்பவே மறந்துடுவோம். நீங்கள் பண்ணுற குறும்புகளையெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்பவே மறந்துடுவோம். எங்கள் குழந்தைகளை எப்படி வந்து கண்டிஷன் பண்ணி கொண்டு வரோமோ, ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம், புரிஞ்சுதா? அதனால தான் வந்து சமயத்தில் திட்டிருக்கலாம், அடிக்கிறேன்னு கூட சொல்லுவோம். சில சில நேரத்தில் ரொம்ப குறும்பு பண்ணாங்க, நான் அடி கூட விழுந்திருக்கும், அப்படிதானே? அதனால வந்து சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருங்க. அப்புறம் சார் வந்தோடனே எங்கிட்ட எப்படி பெர்மிஷன் கேட்டார் தெரியுமா? 1 கோடி குழந்தைகளுக்கு நான் வந்து இந்த நினைவாற்றல் மற்றும் அந்த மெம்மரி எளிய கணக்குகளை எல்லாம் சொல்லித்தரணும்னு நான் வந்து ஒரு கோல் வச்சிருக்கிறேங்க அப்படின்னாரு. உடனே நான் சரின்னு சொல்லிட்டேன், பரிச்சேன்னு சொன்னேன்.
இருந்தாலும் கூட சிலரெல்லாம் எழுந்திரிச்சு பரிசீலனைக்கு போயிட்டாங்க. இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த 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 கிளாஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஒரு 2 hours அப்படிதானே. இது என்னைக்கு நீங்க மறக்க கூடாது, புரியுதா? இந்த சாரியும் மறந்துடாதீங்க. நீங்க ஒரு நாளைக்கு அவர் மாதிரி ஒரு கோல் செட் பண்ணிட்டு போகணும், புரிஞ்சுதா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஜீனியஸ், இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் கிளாஸ் எடுக்க வாய்ப்பு கொடுத்த எச்எம் மேடம்க்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். எல்லா ஸ்கூல்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்கிட்ட போய் சாரி கேட்பாங்க, அண்ட் நம்ம ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்கிட்ட போய் மனசார சாரி கேட்டாங்க, டீச்சரும் குழந்தைகிட்ட சாரி கேட்டாங்க. அதுக்கு டீச்சருக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கு பெரிய மனசு வேணும். இந்த மாதிரி ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஜீனியஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது, தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துறது, கணக்கு எப்படி ஈஸியாக போடுறதுன்னு ஸ்கூல்ஸ்லாம் போய் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு 1 crore ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தரணும் லட்சியம். நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மூலமாக இதை பார்க்குறவங்க அவங்க ஸ்கூலுக்கும் கால் பண்ணி இன்வைட் பண்ணாங்கன்னா, வர சொல்லி இன்வைட் பண்ணாங்கன்னா சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன். கல்வி கொடுக்குறது கண்களுக்கு கொடுக்க சமம். இன்றைக்கி சாரி கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம யூடியூப் சேனல் நிறைய பேர், more than 63,000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அன்புக்கும் அதற்கும் ரொம்ப நன்றி. எங்கள் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஜீனியஸ்.